இவிபி ஃபிலிம் சிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி கங்குவா படத்தின் ஷூட்டிங்கின் போது நம்ம நடிப்பினகன் சூர்யாவோட தோள்பட்டை மேலே அந்த ரோப் கேமரா அருந்து விழுந்து அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சு. ஸோ எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய திகில் ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த கங்குவா படத்தோட ஷூட்டிங்கில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் கேடவே கிடையாது. எல்லாருக்குமே இந்த விபத்தை கேள்விப்பட்ட உடனே ஞாபகம் வந்தது உலகநாயகன் கமலஹாசனோட இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் நடந்த விபத்து தான். இதே இவிபி ஸ்டுடியோஸில் தான் இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய கோர விபத்து ஏற்பட்டு சில உயிர்கள் பலியாகின. அதை யாராலும் மறுக்கவே முடியாது. இப்போ எல்லாரும் இந்தியன் 2 கங்குவா ரெண்டு தொடர்ந்து ஆக்சிடென்ட்கள் இந்த ஸ்டுடியோஸில் நடக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல விபத்துகள் இந்த இவிபி ஸ்டுடியோஸ் நடந்திருக்கு. முதல்ல இந்த இவிபி ஸ்டுடியோஸ் வந்து எப்படி சினிமாவுக்கு ஷூட்டிங்க்கான வாடகைக்கு வர இடமாக மாறிச்சு அப்படிங்கிறதான் ஒரு கொடூரமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. என்ன அப்படின்னா இந்த இவிபி ஃபிலிம் சிட்டி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு தீம் பார்க்காக தான் இருந்துச்சு. அதோடய பேர் நம்ம சொல்ல வேணாம். அந்த தீம் பார்க்கில் இந்த ஆக்டோபஸ் ரைடில் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்கும். ஸோ அந்த விளையாட்டின் போது காரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 உயரத்துலேருந்து கீழே விழுந்து அந்த காரில் இருந்த ஒரு பெண்மணியோட பின்புறத்தில் அதாவது பின்தலையில் அடிபட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய கேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த தீம் பார்க் வந்து க்ளோஸ் செய்யப்பட்டு சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாடகைக்கு விட ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2014 வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டாரும் பாரஞ்சித்தும் இணைந்த காலா படத்தோட ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 மதிப்பிலான ஒரு பிரம்மாண்டமான செட் போட்டிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஷூட்டிங்கில் மின்சாரம் பாய்ந்து அந்த ஒயரை வந்து தெரியாதனமாக அங்கிருந்த ஒரு ஊழியர் வந்து மிதிச்சிட்டார். ஸோ அவர் மிதித்த உடனே அவருடைய உயிர் போயிடுச்சு. ஸோ இதற்காக ரஜினியும் பாரஞ்சித்தும் அவரோட குடும்பத்தை நேரில் போய் பார்த்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க, பண உதவி செஞ்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய விபத்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018 வருஷம் கமலோட பிக்பாஸ் சீசன் 2 பார்த்திங்கன்னா 2வது தளத்தில் ஏசி ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஏசி வேலை செய்கிற ஏசி மெக்கானிக் குணசேகரன் அப்படிங்கிறவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா கால் தவறி கீழே விழுந்து அவர் வந்து அடிபட்டுருச்சு. அவருக்கு அவரும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலேயே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. கமலஹாசன் வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அந்த குணசேகரனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். இதை யாராலையும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 2018 வருஷம் நம்ம தளபதி விஜயும் அட்லியும் இணைந்த பிகில் படத்தோட ஷூட்டிங் அதே இவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் நடந்துருந்துச்சு. ஃபுட்பால் ஸ்டேடியம் போடப்பட்டு அங்கே ஷூட் பண்ணிருந்தாங்க. அப்போது கிரேனில் தொங்க விடப்பட்டிருந்த கேமரா எலக்ட்ரீஷியன் செல்வராஜ் தலையிலேயே விழுந்து மிகப்பெரிய அடி அவருக்கு பட்டுச்சு. அவர் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்கப்பட்டார். நம்ம தளபதி விஜயர்கள் அவரை நேரில் போய் பார்த்தாரு. ஸோ இவ்வளவு விபத்துகள் அந்த இவிபி ஸ்டுடியோஸில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை உண்டாக்கிய இந்தியன் 2 படத்தில் நடந்த அந்த ஷூட்டிங் கோர விபத்து உயிர்கள் பலியாகின. இப்போது கங்குவா படத்தோட ஷூட்டிங்கிலும் இதே விபத்து. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. ஸோ இப்படி தொடர்ந்து பீதியை கிளப்பிட்டுருக்க இவிபி ஸ்டுடியோஸில் அப்படி என்ன தான் இருக்குது, அந்த ஸ்டுடியோஸில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா, என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரில. ஸோ ஆனாலும் கூட பல கோடிகள் செட் போடப்பட்டு அங்கே ஷூட்டிங் நடந்ததாக இருக்குது, நடக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ இதற்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரியான கோர விபத்துகளோ சின்ன விபத்துகள் கூட நடக்காமல் ஒரு நல்ல விஷயங்கள் மட்டுமே அங்கே நடக்கணும், எந்தவித அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இனிமேலாவது ஷூட்டிங் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத.